ஸோ இதுக்கு வந்து முக்கியமான காரணம் எங்கே இருக்குது, எங்கே யாருக்கு வந்து முக்கியமான காரணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி வந்து ஒரு ஸ்கூல் வந்து 100% ரிசல்ட் காமிக்கிறது, எப்படி வந்து ஒரு காலேஜில் வந்து எல்லாத்தையும் வந்து அந்த பர்சன்டேஜ் பாஸ் பர்சன்டேஜுக்குள்ளே கொண்டு போகிறது. ஸோ அதை பற்றியான தாட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கல்வியாளர்கள் அவங்க மத்தியில் வந்து பெரும்பான்மையான கல்வியாளர்கள் இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் அவங்க வந்து இப்படி தான் மோஸ்ட்லி திங்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, விரும்பத்தகாத சம்பவம் ஒரு பள்ளியிலையோ இல்லைனா ஒரு கல்லூரியிலையோ நடந்துச்சு அப்படின்னா, இனிஷியலாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து தெளிவாக சர்க்குலர் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன ஆனாலும் சரிங்க, முதல்ல பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணுங்க, அந்த கன்சர்ன்ட் கிளாஸ் டீச்சரோ இல்லைனா வந்துட்டு ஹூ இஸ் த இன்சார்ஜ் ஃபார் தேட் ஸ்டூடெண்ட் அட் தேட் மொமெண்ட். உங்களோட நாலேஜுக்கு வந்துருச்சு அப்படின்னா, த ஃபஸ்ட் திங் யூ ஹாவ் டு டூ இஸ் டு இன்ஃபார்ம் டு த பேரண்ட்ஸ், தே ஷுட் நோ. கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது, பொதுமக்கள்லாம் அவ்வளவு கோபமாக ஆக்ரோஷமாக இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது தமிழ்நாட்டில். இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கூலை அடிச்சுன்னு ஒருக்கறி அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து கும்பகோணத்தில் கூட ஒரு சம்பவம் நடந்தது, குழந்தைங்க நிறைய இருந்தாங்க, அங்கே கூட இந்த மாதிரி வந்து ஒரு இது பார்க்க முடியல. வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு நம்ம லோக்கல் கைட். முதல்ல நம்ம மாணவி ஸ்ரீமதி அவங்க இறந்துட்டாங்க, அதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக நிறைய போயிட்டுருக்கு. ஸோ அவங்கள இழந்து வாடும் அவர்களது குடும்பத்திற்கு நமது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு பையனோ ஒரு பொண்ணோ அத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்து ஒரு நிறைய கனவுகள் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த பசங்களுக்கும் சரி அந்த பேரண்ட்ஸுக்கும் சரி நிறைய கனவுகள் இருக்கும். அப்படிலாம் இருக்கும்போது அது அந்த டீனேஜ் அப்படிங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு டிரான்சிஷன் பீரியடுங்கிறது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அந்த நேரத்தில் ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும். இன்றைக்கி நிறைய அதை பற்றி டிபேட்ஸ் போயிட்டுருக்கு, இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் அது கொலையாக இருக்கலாம் தற்கொலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிபேட்ஸ் போயிட்டுருக்கு. நிறைய பார்த்துருப்பீங்க டிவியில் சோஷியல் மீடியாஸில். நமக்கு இன்னை வரைக்கும் கூட அதை பற்றி ஒரு சரியான ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூட தெளிவாக அதை பற்றி சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம எந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் இருக்கோம் அப்படின்னா, ஒரு ஹைவேயில் போகிறோம், ஹைவேயில் ஆக்சிடெண்ட் ஒரு இடத்துல ஆகுது அப்படின்னா, ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு சைன் போர்டு வைப்பாங்க, விபத்து பகுதி அபாயம், விபத்து பகுதி மெதுவாக செல்லவும் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. ஸோ அதனால் நமக்கு ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நமக்கு தேவைப்படுது, அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சஜஷன்ஸ் கூடிய இடத்துல தான் நம்மளுடைய சொசைட்டி வந்து நம்மளை வந்து. ஸோ அது மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டாக கூட இதை எடுத்துக்குவோம். அட்லீஸ்ட் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த கள்ளக்குறிச்சியில் ஒரு பொண்ணு மட்டும்தான் இந்த மாதிரி அப்படின்னு கிடையாது, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது. இது கொஞ்சம் கலவரம்லாம் ஏற்பட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூலே வந்து சூறையாடிட்டாங்க, அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் வந்து சேதமாக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது அது வந்து எல்லாருக்குமே அது போய் ரீச் ஆகிடுது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா ஒரு ரீச் காரணமாக அது எல்லாருக்கும் தெரியுது, அதை பற்றி தெரிய வருது. இதுக்கு ஏன் வந்து நம்ம வந்து இது வேறு ஒரு ஆங்கிளில் வந்து நம்ம வந்து இது வந்து என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் இது வந்து நான் வந்து அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். முதல்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடக்கக்கூடாது, ஒரு ஸ்கூல்லையோ ஒரு காலேஜ்லேயோ தற்கொலைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நம்ம ஊரில் வந்து ரொம்ப தற்கொலைகள், குழந்தைங்க வந்து நிறைய அந்த டீனேஜில் வந்து தற்கொலைகள் அதிகமாக பார்க்குறோம் அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த நீட் எக்ஸாம்க்கு ரிலேட்டடாக சூசைட்ஸ் நிறைய பார்க்க முடியும். அப்புறம் அதில் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு மனக்குழப்பங்கள், ஒரு சரியான ஒரு கவுன்சிலிங் கிடைக்காம குழந்தைங்க வந்து தற்கொலை பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற நியூஸஸ் தான் நம்ம வந்து நிறைய பார்க்குறோம். ஸோ இதுக்கு வந்து முக்கியமான காரணம் எங்கே இருக்குது, எங்கே யாருக்கு வந்து முக்கியமான காரணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நூற்றுக்கு நூறு எப்படி எடுக்கணும் அதை மட்டும் பற்றி தான் வேறு யோசிக்கிறோம், வேறு எதை பற்றியும் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஒரு பையன் நல்ல பையனாக வரான், ஒரு பொண்ணு நல்ல பொண்ணாக வருது, ஒரு நல்ல பொறுப்புள்ள சிட்டிசனாக ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக வந்து அவங்கள உருவாக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கடந்து அவன் எப்படி மார்க் வாங்க வைக்கிறது, எப்படி வந்து ஒரு ஸ்கூல் வந்து 100% ரிசல்ட் காமிக்கிறது, எப்படி வந்து ஒரு காலேஜில் வந்து எல்லாத்தையும் வந்து அந்த பர்சன்டேஜ் பாஸ் பர்சன்டேஜுக்குள்ளே கொண்டு போகிறது. ஸோ அதை பற்றியான தாட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கல்வியாளர்கள் அவங்க மத்தியில் வந்து பெரும்பான்மையான கல்வியாளர்கள் இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் அவங்க வந்து இப்படி தான் மோஸ்ட்லி திங்க் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நல்ல சிட்டிசன்ஸை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு கவர்மெண்ட் சைட்லேயுமே வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும்,
அதே நேரத்தில் எஜுகேஷன் சைடில் இருக்கிறவங்களும் அதுக்கான எஃபர்ட்ஸ் போடணும். நம்ம அங்கே தவறிடுறோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து நாடு தழுவிய வந்து ஒரு கல்விக் கொள்கையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி மாநில அளவிலான கல்விக் கொள்கையை பற்றியும் இங்கே டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் நான் ஒன்று குறிப்பிட விரும்புகிறேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னாதான் ஞாபகம், மாரல் வேல்யூஸ் மாரல் சயின்ஸ்னு சொல்லி நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள்லாம் ஸ்கூல் டேஸில் படிக்கும்போது மாரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்டே இருந்தது. அதெல்லாம் இன்றைக்கி காண எடுத்துட்டாங்க, ஏன்னு தெரில, தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல தெரியுது. மாரல் வேல்யூஸ் நல்ல நல்ல பழக்கங்களை வந்து பழக்க வழக்கங்களை வந்து பசங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து விதைக்கிறதுங்க. ஸோ அந்த சப்ஜெக்டே இன்றைக்கி நான் பார்க்க முடியறதில்ல. பசங்களுக்கு அது வேண்டான்னு நினச்சிட்டாங்க போல தெரியுது. அதனால் அவங்களுக்கு அதை பற்றி என்னன்னு கூட தெரியல. ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் கிடையாது, நல்ல மேனர்ஸ் கிடையாது குழந்தைங்கள்ட்ட. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், அது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஒருத்தவங்கள்ட்ட இப்படி தான் பிஹேவ் பண்ணணும், இப்படி பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேங்குது. எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஒரு அதே மாதிரி டெசிஷன்ஸ் படங்கள் பார்த்து யூடியூப்ங்களை பார்த்து நிறைய வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, தப்பு தப்பாக நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் இவ்வளோ வசதி கிடையாது. ஸோ அதனால் எங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து ரீச் கிடையாது. ரொம்ப அளவாக தான் கற்றுக்கிட்டோம், அளவாக தான் வந்து வந்தோம். இன்றைக்கி வந்து அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து என்னன்னாலும் கற்றுக்கலாம், எப்படினாலும் வந்து எக்ஸ்போஷர் எல்லாமே கிடைக்குது. அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பேரண்ட்ஸோடைய பங்களிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய பங்களிப்பு. வீட்டில் நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிடுறோம், கையில் மொபைல் ஃபோனை கொடுத்துட்றோம். எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோனில் தான் இருக்கிறாங்க, இல்லை டிவியில் இருப்பாங்க. நம்மகிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா பேசவே மாட்டாங்க. இப்போ அது வந்து தற்கொலையாகவே இருந்தது வைங்க, அந்த பொண்ணு தற்கொலை தான் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். அந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக வீட்டில் பேசியிருக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசியிருக்கோம், வீட்டில் பேசியிருக்கோம். தற்கொலையாக இருந்ததுன்னு நான் தெரியல. இன்னும் இப்போ வரைக்கும் நமக்கு அது என்ன அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரியல. அப்படிங்கிறதுனால நம்ம அது வந்து அசியூம் பண்ணிக்கிறோம், தற்கொலை அப்படின்னே அசியூம் பண்ணிக்கிறோம். வீட்டில் தான் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அவங்க அப்பா அம்மாட்ட கண்டிப்பாக பேசியிருப்பாங்க, இதுதான் பிரச்சனை, இதுதான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. மனசு விட்டு பேசியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் கிடச்சிருக்கும். எந்த பிரச்சனைக்கும் வந்து பேசுனா சொல்யூஷன் கிடைக்காமல் போகிறதே கிடையாது. இது நம்பர் ஒன். அதாவது நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தில் கவுன்சிலிங் இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குறை. அது வந்து கொண்டு வரலாம். கவுன்சிலிங்கிறது எல்லா ஸ்டேஜஸ்லையுமே தேவைப்படுது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய காலேஜஸ் படிக்கிற பசங்க வரைக்குமே வந்து கவுன்சிலிங் இருக்கணும். அதே மாதிரி மாரல் வேல்யூ சொல்லி கொடுக்குற மாதிரி ஏதாவது சப்ஜெக்ட்ஸோ இல்லைன்னா வந்து அதுக்கு ரிலேட்டடான ஏதாவது கோர்சஸோ இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் சஜஷன். ரெண்டாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நோக்கி நம்ம சொன்னோம். ரெண்டாவது ஒரு வேளை அதிகம்லாம் நம்மளுடைய சக்தியை மீறி நடந்துருச்சு, நம்ம தடுக்க முடியல, ஏதோ ஒரு இந்த மாதிரி ஸ்ரீமதி கேஸ் மாதிரி அகெயின் அது தற்கொலையை நம்ம அசியூம் பண்ணிட்டு சொல்கிறோம், நம்மளை மீறி நடந்துருச்சு அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், அதாவது நிலையான அது வழிகாட்டுதல்கள். நம்ம கொரோனா நேரத்துலலாம் ஃபாலோ பண்ணணும் இல்லையா, முகக்கவசம் அணியணும், கேப் விடணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் நம்ம இல்லை இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, விரும்பத்தகாத சம்பவம் ஒரு பள்ளியிலையோ இல்லைனா ஒரு கல்லூரியிலையோ நடந்துச்சு அப்படின்னா இனிஷியலாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து தெளிவாக சர்க்குலர் கொடுக்கணும். ஒவ்வொரு ஸ்கூல்ஸ் ஒவ்வொரு காலேஜ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் தெளிவாக வந்து சர்க்குலர் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இந்த விஷயம் வந்து பிரின்ஸிபல்ஸ்க்கோ இல்லைன்னா வந்துட்டு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கோ ஒரு மட்டும் தெரிஞ்சுட்டு தான் பார்த்தது. செக்யூரிட்டியில் இருக்கிறவங்க செக்யூரிட்டி ஃப்ரம் த ஸ்டார்டிங் ஃப்ரம் த செக்யூரிட்டி டூ பிரின்ஸிபல். ஸோ அனைத்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ப்ராப்ளத்தை நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். இல்லைன்னா ஒருவேளை இந்த வந்து தற்கொலையாகவே இருந்து ஒருவேளை அவங்க சொல்கிற மாதிரி இது வந்து நைட்டு நள்ளிரவில் நடந்திருக்கு, காலையில் தான் பார்த்துருக்காங்க, யாருக்கும் யாருக்கும் தெரியல, நாங்கள் பார்த்ததுனால லேட்டாக தான் சொல்ல முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட நிறைய கேள்விகளுக்கு இடம் கொடுக்குது இல்லைங்களா. அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது வந்து இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்தை சொல்லலாம். இதே மாதிரி எங்களுக்கு கூட ஒரு சினாரியோ வந்துச்சு, எனக்கே கூட வந்துச்சு. என்னோடய பையன் வந்து காலேஜில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ரோட்டில் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ வந்து வீட்டில் ஃபஸ்ட் அது அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கிறவங்க வந்து ஆம்புலன்ஸை ரெடி பண்ணி இது பண்ணிட்டாங்க. ஸோ வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணக்கூடிய பொறுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் நான் கிளாஸ் அட்வைசராக இருந்தேன். ஸோ எனக்கு அது வந்துச்சு, வீட்டில் வந்து பக்குவமாக அதை எடுத்து சொல்லிட்டோம், எடுத்து சொல்லி புரிய வச்சு ஆஸ்பத்திரியில் அது மீன்வைல் ஹாஸ்பிட்டல் நடக்கக்கூடிய ஃபார்மாலிட்டிஸ்லாம் நடந்துகிட்ருக்கு.
ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆனாலும் சரிங்க, முதல்ல பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, அந்த கன்சர்ன்ட் கிளாஸ் டீச்சரோ இல்லைனா வந்துட்டு ஹூ இஸ் த இன்சார்ஜ் ஃபார் தேட் ஸ்டூடெண்ட் அட் தேட் மொமெண்ட். உங்களோட நாலேஜுக்கு வந்துருச்சு அப்படின்னா த ஃபஸ்ட் திங் யூ ஹாவ் டு டூ இஸ் டு இன்ஃபார்ம் டு த பேரண்ட்ஸ். தே ஷுட் நோ, அவங்க உங்களை நம்பி தான் படிக்க வைக்கிறாங்க, இல்லை நம்மளை நம்பி தான் படிக்க வைக்கிறாங்க. அப்போ வந்து தே ஷுட் நோ அட்லீஸ்ட் வாட் ஹேஸ் ஹேப்பன்ட். நடந்ததை நம்ம எதுவுமே மாற்ற முடியாது, ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் நம்ம எதுவுமே இது இப்படி நடந்ததை நம்ம மாற்றியெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது, கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் என்ன நடந்துச்சோ அதை ஒளிவு மறைவு இல்லாமல் பேரண்ட்ஸுக்கு சொல்கிறது தான் மொதல் ப்ரோட்டோக்காலாக இருக்க வேண்டும். இதை வந்து நீங்கள் சர்க்குலராக கொடுத்து ஒரு அதை வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டாக கூட பண்ணலாம், ஒரு ஜிஓ கூட பாஸ் பண்ணலாம். இனிமேல் இது இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இதுக்கப்புறமா கூட அதை பண்ணலாம். இதை வந்து இது ரிலேட்டடாக வந்து எல்லா கல்லூரிகள் பள்ளிகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் ஷாப் கூட நடத்தலாம். முதல்ல துருசம்பவம் நடக்கக்கூடாது கேம்பஸில். அதே மீறி நடந்தது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லாருக்கும் விளக்கணும். இப்படிலாம் ஒரு சினாரியோ இருந்தது அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த இணக்கமான ஒரு சூழ்நிலை வந்து நிலவும். அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது பொதுமக்கள்லாம் அவ்வளவு கோபமாக ஆக்ரோஷமாக இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கூலில் அடிச்சுன்னு ஒருக்கறி அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து கும்பகோணத்தில் கூட ஒரு சம்பவம் நடந்தது, குழந்தைங்க நிறைய இருந்தாங்க, அங்கே கூட இந்த மாதிரி வந்து ஒரு இது பார்க்க முடியல. இதில் தான் என்னோடய கருத்தை நான் சொல்லுவேன், பொதுமக்களுக்கு இவ்வளோ கோபம் வராது, அவங்களோட கோபம் எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு நம்ம நிறைய இன்சிடென்ட்ஸில் பார்த்துருக்கோம். இது யாரோ பிளான் பண்ணி அந்த இன்சிடெண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்கூலை வந்து சூறையாடிருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். சரிங்களா, சரி வரது வரட்டும், நமக்கு இன்னும் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது வரும். இன்றைக்கி கூட ஏதோ ஒரு ஃபுட்டேஜ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பாவம் எந்த பொண்ணில் வரலாம் பாய்ச்சிற மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் வந்து இதை பார்த்தா எவ்வளோ சங்கடப்படுவாங்க. ஃபுட்டேஜ் கிடச்சிது அப்படின்னா அது இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கலாம், சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிவிட்டு உட்காந்துருக்க வேண்டியதில்லை. சரி ஓகே, இட்ஸ் ஆல் ரைட், ஹேப்பன், ஃபஸ்ட் இஸ் பாஸ்ட். அட்லீஸ்ட் இனி வரும் காலங்கள்லையாவது இந்த மாதிரி ஒரு ஸ்ரீமதியோ இல்லைனா ஒரு நம்ம ஏற்கனவே இழந்த அனிதாவோ அந்த மாதிரி நிறைய தற்கொலைகள் நிறைய நடக்கக்கூடாது. தமிழ்நாடு வந்து நமக்கு வந்து கல்விக்கு பேர் போன ஊர் நம்ம தமிழ்நாடு. அதே மாதிரி நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு புராதனமான கலாச்சாரம் இருக்குது, அந்த பாரம்பரியம் கலாச்சாரத்தெல்லாம் காப்பாற்ற வேண்டியது நமது கடமை. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நம்ம ஊர் லோக்கல் கேடுக்காக சதீஷ்குமார். நன்றி, வணக்கம்.